ஆமோஸ் ஏழாம் அதிகாரம். வெட்டு கிளிகளின் காட்சி. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. அரசனுக்கென முதல் புல்லறுப்பு செய்தான பின் இரண்டாம் பருவத்தில் புற்கள் துளிர்க்க தொடங்கும் வேளையில் அவர் வெட்டுக்கிளி கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார். நாட்டிலிருந்த புல்லையெல்லாம் அவை தின்று தீர்த்து கொண்டிருந்த வேளையில் நான், இறைவனாகிய ஆண்டவரே, மன்னித்தல்லும், உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். யாக்கோபு எப்படி நிலைநிற்கப் போகிறான்? அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார். இது நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர். நெருப்பின் காட்சி. தலைவராகிய ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தலைவராகிய ஆண்டவர் தண்டனை தீர்ப்பாக நெருப்பு மழையை வருவித்தார். அந்த நெருப்பு ஆழ்கடலை வற்ற செய்து நிலத்தையும் விழுங்கிக் கொண்டிருந்தது. நான், தலைவராகிய ஆண்டவரே, இதை நிறுத்தியருளும், உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். யாக்கோபு எப்படி நிலைநிற்கப் போகின்றான்? அவன் மிக சிறியவன் அல்லவா என்றேன். ஆண்டவரும் இதை குறித்து மனம் மாறினார். இதுவும் நிகழாது என்றார் தலைவராகிய ஆண்டவர். தூக்கு நூல் குண்டின் காட்சி. ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. தூக்கு நூல் குண்டின் துணை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மதில் அருகில் அவர் நின்று கொண்டிருந்தார். அவர் கையில் ஒரு தூக்கு நூல் குண்டு இருந்தது. ஆமோஸ், நீ காண்பதென்ன என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார். நான், அது தூக்கு நூல் குண்டு என்றேன். தலைவர் தொடர்ந்து சொன்னார், தூக்கு நூல் குண்டை என் மக்களாகிய இஸ்ரேலின் நடுவில் தொங்கவிட போகிறேன். இனி நான் அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல போவதில்லை. ஈசாயின் உயர்ந்த இடங்கள் பாழாக்கப்படும். இஸ்ரேலின் புனித இடங்கள் பாலைவெளி ஆக்கப்படும். யெரொபாபாம் வீட்டாருக்கு எதிராக நான் வாளெடுத்து வருவேன். ஆமோசும் அமட்சியாவும். பிறகு பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான், இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபாபாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு. யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போ இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மெய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலை மகளாய் இருப்பாள். உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர். உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொல்லப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும்.